விரைவு செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பதவிகளில் வரும் காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் 18,50,000 பேர் எழுதிய இந்த தேர்வுக்கான முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவித்திருந்த நிலையில் இந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியானதால் இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பணமில்லா பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் விதமாக மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனம் நிறுத்துவதற்கு மெட்ரோ பயண அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயண அட்டையை அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள டிக்கெட் கவுண்டர்களிலும் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் காலங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனத்தை நிறுத்துவதற்கு மெட்ரோ பயண அட்டை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக காசநோய் குறித்த விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவன்குமார் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் முன்னிலையில் இந்த விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவன்குமார், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை காசநோய் இல்லா மாவட்டமாக உருவாக்கிவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். வேலூரில் இன்று ஸ்பர்ஷ் என்னும் திட்டத்தின் கீழ் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான வருடாந்திர அடையாளம் காணுதல், ராணுவ ஓய்வூதியம் மற்றும் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் நிலுவைத் தொகை தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனை பாதுகாப்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜெயசீலன், வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் பேசிய ஜெயசீலன், ஸ்பர்ஷ் என்னும் புதிய திட்டத்தை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரத்தில் மாநில மகளிர் ஆணையம் சார்பில் பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு கல்லூரி மாணவிகளும் பெண்களும் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் பெண்களுக்கான சட்டங்கள் குறித்து வரவேற்று பேசினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானி ராஜேந்திரன் தலைமை உரையாற்றிய இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் உன்னிகிருஷ்ணன் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விரிவாக விளக்கினாா்.